நீங்க பேசாவிட்டால் நாங்கள் உடைந்து போயிடுவோம், உருக்குலைந்து போயிடுவோம், தடுமாறி போயிடுவோம், தள்ளாடி போயிடுவோம். இனியும் உம்மை நாங்கள் கேட்போம் ஆண்டவரே. இந்நாள் வரையில கேட்டுட்டு தான் இருக்கிறோம், ஒரு சில நேரங்களில் தவறி இருக்கிறோம். இனியும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்போம் அப்பா. ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க, நான் இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன் அப்பா. என் கூட மட்டும் பேசுங்க, அது போதும். ஹல்லேலூயா. யாரோ பேசுறாங்க, யாருக்கோ பேசுறாங்க நினைக்காதீங்க. கர்த்தர் பேச போகிறார், எனக்காய் பேச போகிறாருன்னு சொல்லி ஒரு நிமிஷம் உங்களையே நீங்க அர்ப்பணிங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்காகவே கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கேட்கலாமா? இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். தெரியணும் ஆண்டவரே, எல்லா துதி மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே நான் செலுத்துகிறேன். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், ஹல்லேலூயா, அமேன். தேங்க் யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த பாடல், இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன் என்ற பாடல், நாங்கள் அடிக்கடி எங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பாடல். ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு முன்பாகவும் இந்த பாடலை பாடுவது எங்களுடைய வழக்கமாயிடுச்சு. அப்போ எல்லாருமே, அதாவது எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய சேனலை பார்க்குற அந்த 20,000 பேரும் எங்ககிட்ட கேட்குற ஒரு விஷயம், இந்த பாடல் எங்கே இருக்குது எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் எங்களுடைய ஆலயத்தில், ஒரு எப்படியும் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக சகோதரர் ஜான் சாம் ஜாய்சன் அவர்கள், அதாவது மழகான கண்கள் பாடின அந்த சகோதரன், எங்களுடைய ஆலயத்திற்கு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாட்டு இது, அவருடைய பாட்டு. அன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடல் எங்களை விட்டு, எங்க மனசை விட்டு நீங்கவே இல்லை. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு கேட்பதற்கு முன்பாக அந்த பாடலை பாடுவது எங்களுக்கு ரொம்பவும் எங்களை ஆற்றுகிறது, ஒரு தேற்றுகிற ஒரு காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய பெரிதான கிருபையில நிறைய பேர் கேட்டீங்க, இந்த பாடல் வந்து ரிலீஸ் பண்ண போறீங்களா, எங்களுக்கு சொல்லுங்க எங்க இருக்குது அப்படின்ட்டு. எங்களுடைய பாடல் இல்லை, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று இன்றைய நாள்ல, இந்த நாள்ல மாலை 5 மணிக்கு அந்த பாடல் உங்களுக்காக ரிலீஸ் ஆகுறது அண்ணனுடைய பாடல். இந்த பாடல் எங்களுக்கு பிரயோஜனமா எங்க லைஃப்ல இருந்திருக்குது, நிச்சயமா அதை பார்க்கிற அநேகருக்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் பேசலைன்னா நம்ம தள்ளாடி போயிடுவோங்க, நம்ம தடுமாறி போயிடுவோம். இன்னைக்கு நம்ம தடுமாறாம இருக்கிறோம்னா, இருக்க ட்ரை பண்றோம்னா, அது கர்த்தருடைய வார்த்தையினால தான். ஹல்லேலூயா. அநேக சரித்திர புஸ்தகங்கள் இருக்கிறது, வேதாகமும் ஒரு சரித்திர புஸ்தகம், ஆனால் அது இந்நாள் வரையில பேசுகிற ஒரு புஸ்தகம். ஆமென். சரித்திர புஸ்தகங்கள் வெறும் பாஸ்ட் மாத்திரம் சொல்லும், ஆனா வேதாகமம் மாத்திரம் தான் பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் தி ஃபியூச்சர் சொல்லுகிற ஒரே ஹிஸ்டாரிக்கல் புக் பரிசுத்த வேதாகமம் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருவதில் ஒரு பெரிய பாக்கியம் பெற்றவளாய் நான் கருதுகிறேன். தென்னிந்த திருச்சபையில் இந்த நாளுக்குண்டான தலைப்பு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மாற்றத்தை உண்டாக்குகிறவர்கள். There is a big change when it comes to women அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. நான் மாற்றத்தை உருவாக்குறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் இந்த நாளில் ஏன் மூலமாய் பேசுகிற வார்த்தைகள் மாற்றத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அதை நான் விசுவாசிக்கிறேன், அதுதான் நான் இல்லை, என்கிட்ட இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரமே மகிமை அடைவாராக்க. இதனால ஒரு கடினமான ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கடந்த வாரத்தில் சொல்லிக் கொடுத்தாரு. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டாபிக் ஃபார் மீ டு டைஜஸ்ட். ஒரு வாரத்துக்கு முன்பாக பர்சிக்யூஷன் ரிலீஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாய் ஒரு பாடல் வெளியிட்டிருந்தாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus.
பாடல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அழகான ஒரு பாடல் இந்த பாடலை கிட்டத்தட்ட இங்கிலீஷ்ல பெங்காலியில லோதா அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ்ல கன்னடத்துல தெலுங்குல மலையாளத்துல பஞ்சாபில மராத்தியில நம்மளுடைய தமிழ்ல ஆகிய மொழிகளில் நிறைய தேவனுடைய ஊழியக்காரர்கள் அனைவருமாய் சேர்ந்து இந்த பாடலை பாடி வெளியிட்டு இருந்தாங்க இது என்னங்க பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பாடல் அவர்கள் பாடுகிற அதே சமயத்துல கூடவே அந்த வீடியோவில் ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டி நோ டர்னிங் பேக் என்று சொன்ன இரத்த சாட்சிகளாய் மறித்த இந்திய தேசத்துல கர்த்தருக்காய் மறித்தவர்களுடைய புள்ளி விவரங்களை சைட்ல போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டின தேவ மனிதர்கள் ஹல்லேலூயா மறித்து போனவர்களுடைய புள்ளி விவரங்களை போட்டுட்டு இருந்தாங்க அதை நானும் என்னுடைய கணவரை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை அறியாம நாங்க ரெண்டு பேருமே அழுதோம் எத்தனை பேர் ஆண்டவருக்காக தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள் பார்க்கும் பொழுது எங்க ரெண்டு பேருடைய எண்ணமும் எப்படி இருந்துச்சு தெரியுமா நம்ம என்ன செஞ்சிட்டோம்ப்பா ஆண்டவருக்காக நம்ம எதுவுமே செய்யலையே இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி தெரியுது அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருந்தோம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க அந்த வீடியோவை நீங்க பாருங்க கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டின ஒரு கூட்டச்சனம் மறிப்பதற்கும் பயப்படாத ஒரு கூட்டச்சனம் இந்த பாடல் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா ஏதோ வெளிநாட்டுல இருந்து இல்ல ஹல்லேலூயா உண்மையிலே இந்த பாடலுக்கு உண்டான பெருமை நம்மளுடைய இந்திய தேசத்தை சார்ந்த ஒரு பெருமை ஏன்னா இதை எழுதினவர் அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் எழுதின அந்த சிச்சுவேஷன் உங்க மத்தியில நான் சொல்றேன் ஆசைப்படுறேன் வேல்ஸ்ல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிருந்தது ஹல்லேலூயா அந்த எழுப்புதலினால அநேக மிஷனரிமார்கள் உலகெங்கும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போனார்கள் இந்த எழுப்புதல் அப்படின்னு சொல்லும் போது கடந்த வாரங்களில அநேக காணொலிகளை பார்க்கும் பொழுது எழுப்புதல்ங்கிற வார்த்தை பைபிள்ல இல்ல அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு முன்பாக இருந்த எங்களுடைய ஆலயத்தில இருந்து முன்பாக இருந்து இப்பொழுது கடவுளோடு இருக்கிற ஆயர் அவர்கள் திரு அருள் திரு எபினேசர் கிருபாகரன் ஐயா அவர்கள் ரொம்ப ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவர் நிறைய வேதத்தையும் சமுதாயத்தையும் சம்பந்தப்படுத்தி பேசுகிற ஒரு நல்ல ஒரு மனுஷன் அவர் கர்த்தர் அவர் நல்ல மனுஷங்களை ஆண்டவர் எடுத்துக்கிறாருங்க அதுதான் உண்மை கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார் ஒரு மேபி ஒரு 1 year பேக் அவர் எங்களோடு கூட பேசும் போது ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு தெர் ஆர் அ ஃபியூ திங்ஸ் தட் வி பிலீவ் விச் மேபி எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் நல்லா புரிஞ்சுக்கோங்க பைபிள்ல ஒரு வேளை அது இல்லாம இருக்கலாம் அந்த வார்த்தைகளோ இல்ல அது கான்செப்டோ பட் இட் கேன் நெவர் பி கான்ட்ரா பிப்ளிக்கல் வேதாகமத்துக்கு அகேன்ஸ்டா எந்த ஒரு விஷயமும் வராது அதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம பிலீவ் பண்றது த்ரியேக தெய்வம் ட்ரினிட்டி த்ரியேகம் ட்ரினிட்டிங்கிற வார்த்தை பைபிள்ல இல்ல இட் மே பி எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் பட் இட் இஸ் நெவர் கான்ட்ரா பிப்ளிக்கல் அது இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது வார்த்தை தேவனிடத்துல இருந்தது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் இப்படி எத்தனையோ அதுங்கள் ஆதாரமான வேதாகமத்துல வார்த்தைகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இப்படி ஒரு சில அதுக்கு போக வேண்டாம் சோ எழுப்புதல் அந்த வேல்ஸ் நாட்டுல இருந்த பொழுது அநேக மிஷனரிமார்கள் நம்முடைய உலகம் எங்கும் போய் பரவி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது ஒரு மெத்தடிஸ்ட் திருச்சபை ஒரு மெத்தடிஸ்ட்ல இருந்து வந்த ஒரு தேவனுடைய மனிதர்கள் எக்ஸாக்டா சொல்றேன் அமெரிக்கன் பாப்டிஸ்ட் மிஷன்ஸ் அவர்கள் அஸ்ஸாமுக்கு வந்தார்கள் ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் பிரசங்கிக்க அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் தான் அவருக்கு அவருடைய பேர் நாக்செங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லப்படுறார் அவர் பேசிக்கலா காரோ அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அப்பொழுது இருந்த அஸ்ஸாம் மாநிலத்துல அவரும் அவருடைய குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அங்க ஒரு பெரிய பிரச்சனை அது மாத்திரம் இல்லாம எப்பவுமே சொல்றேன் சுவிசேஷம் இஸ் கண்டேஜியஸ் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாருன்னா ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி யாரு ஒருத்தர் விசுவாசிச்சார்னா நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இட் இஸ் வெரி கண்டேஜியஸ் ஒருத்தர் கிட்ட சுவிசேஷம் பரவிடுச்சு அவர் பிலீவ் பண்றாருன்னா அவர் மூலமாய் அநேகருக்கு அந்த சுவிசேஷமானது பரவும் ஹல்லேலூயா அப்படிதான் இந்த நோக்செங்னுடைய
மூலமாய் அங்க இருக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற अनेகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த கிராமத்துல இருந்த தலைவரானவருக்கு கோபம் எப்படி உன்னால ஒரு தெய்வத்தை இப்படி ஒரு வேற்று தெய்வத்தை எப்படி நீ ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படினு சொல்லிட்டு அவர்கள் அவரை கூப்பிட்டு வச்சு அவரை மிரட்டி ஹalleluya மிரட்டினா அவரை சாகடிக்கல முதல்ல அவருடைய ரெண்டு பாய்ஸையும் கூப்பிட்டு வச்சு உன் கண்ணு முன்னாடி இவங்களை நான் அம்புகளை எய்து நான் கொல்ல போறேன் நீ இயேசுவின் மேல் வைத்திருக்கிற உன் விசுவாசத்தை மறுதலிச்சிரு அப்படினு சொல்லும் பொழுது அப்போ இன்ஸ்டன்ட்டா அவர் பேசின அவர் சொன்ன வார்த்தை I have decided to follow Jesus. No turning back. No turning back. அவர் சொன்ன இன்ஸ்டன்ட்டா சொன்ன வார்த்தை no turning back. Amen. அவருடைய கண்களுக்கு முன்பாகவே அம்புகள் எய்யப்பட்டு அவருடைய இரண்டு பிள்ளைகளும் துடிதுடிச்சு சாகுறத அவர் கண்ணால பார்த்தார். Hallelujah. He said no turning back. Amen. அடுத்த தினம் திரும்ப பண்ணாங்க அவர் வைஃப் கூட்டிட்டு வந்தாங்க மகன் மகன்களுக்கு இருக்கிற அதே நிலைமை உன் வைஃப்க்கு வரப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சிரு நோ சொல்லிடுன்னா யாருமே என் கூட தோ நோ ஒன் ஜாயின்ஸ் மீ ஸ்டில் ஐ வில் ஃபாலோ தோ நோ ஒன் ஜாயின்ஸ் மீ ஸ்டில் ஐ வில் ஃபாலோ தோ நோ ஒன் ஜாயின்ஸ் மீ ஸ்டில் No turning back, no turning back. Instant அவர் பேசின வார்த்தைகள் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக தன்னுடைய மனைவியையும் கொன்று போட்டாங்க கடைசியா அவர் சொன்னாரு அதே நிலைமை தான் உனக்கும் மகனே நீயும் சாக போற லாஸ்ட் சான்ஸ் உனக்கு நீ பிழைத்துக் கொள்ளும்படியா உனக்கு நான் கொடுக்குற கடைசி சான்ஸ் நீ வாழணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நீ மறுதலிச்சிரு உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே பின்னோக்கே நான் அவரையும் கண்களுக்கு முன்பாக சாகடிக்கப்பட்டார் ஹல்லேலூயா இப்படி அந்த குடும்பமே அந்த நாளில் அம்புகள் எய்யப்பட்டு மரித்து போனது ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டி எல்லாம் மரிச்சிட்டாங்க நியாயமா பார்த்தா அந்த தலைவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கலாம் ஆனா அந்த தலைவனால நடந்த அந்த விஷயங்களை பார்த்துட்டு அவரால் சும்மா இருக்க முடியல ஏதோ ஒரு தெய்வம் சொல்றாங்களே 2000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனுஷனுக்காக ஒரு குடும்பமே தங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம மரிக்க துணியறாங்கன்னா there is something special in this man அப்படினு சொல்லி அன்றைக்கு அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் ஹalleluya அவர் மாத்திரம் இல்ல அந்த கிராமமே அந்த தலைவன் மாத்திரம் இல்ல கிராமமே ஏற்றுக்கொண்டது ஆமென் அந்த கிராமம் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட வேண்டியதா இருந்துச்சு அந்த கிரயம் என்ன தெரியுமா அந்த நாங்செங் அப்படிங்கிற அந்த குடும்பம் ஹல்லேலூயா இன்னைக்கு சுவிசேஷத்தை நான் கொண்டு போறேன்னு சொல்றீங்களே எல்லா இடத்துலயும் போய் நான் சொல்றேன் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்லாம் சொல்றீங்களே ஆண்டவருக்காக மறிக்கவும் அவரை பின்பற்றுகிறதுனால கொடுக்கப்பட வேண்டிய கிரயத்தையும் செலுத்துவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமாங்கிறது கேள்வி ஹல்லேலூயா ஆமென் அப்போதான் ஆண்டவர் இடத்துல போட்டார் அந்த வார்த்தையை போட்டார் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இருக்குதா வாட் இஸ் மென்ட் டு பி ஃபாலோயிங் காட் ஆண்டவரை ஃபாலோ பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த சின்ன வார்த்தையை எனக்குள்ள ஆண்டவர் போட்டார் ஹல்லேலூயா அதனால கொஞ்சம் கொஞ்சமா அதை குறித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு சில விஷயங்களை சொன்னார் அதை தான் உங்க மத்தியில நான் ஷேர் பண்றேன் ஃபாலோ அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு அநேக பதங்கள் உண்டு டிக்ஷனரி எடுத்து நான் பார்த்தேன் ஃபாலோனா என்ன அப்படின்னு சொல்லி அநேக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா யாராவது ஒருத்தர் முன்னாடி போனாங்கன்னா பின்னாடியே முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன் தட் இஸ் கால்ட் ஃபாலோ யாரோ ஒருத்தர் முன்னாடி போறாரு அவரை பின்தொடருகிற ஒரு காரியம் தான் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லலாம் அது ஒன் ஆஃப் த மீனிங்ஸ் ரெண்டாவது ஒரு மீனிங் என்னன்னா உங்களுக்கு முன்பாக போகிறவர் அதாவது நீங்க ஃபாலோ பண்றவர் ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னா முன்னாடி போறவர்
போகிற அதே திசையில தான் நீங்களும் போறீங்கன்னு அர்த்தம். If you're traveling in the same direction as somebody else, you're following him ன்னு அர்த்தம். அப்போ பின் தொடருகிறது மாத்திரம் இல்லை, ஒரே திசையில செல்வதும் ஃபாலோ பண்றது. மூன்றாவது ஒரு பொருள் உண்டு ஃபாலோக்கு, என்ன தெரியுமா? கிளாஸ்ல டீச்சர் சொல்லுவாங்க, நான் ஒரு சம்ம போட்டுட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்களா, அதாவது நான் இதை எப்படி பண்றேனோ அதே மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை வச்சு அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ செயல்முறையின் படி நம்ம செய்யறதுங்கிறது ஃபாலோ தான். ஹல்லேலூயா. நான் எப்படி இந்த சம்ம போடுறேனோ அதே மாதிரி நீ ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டெப்ஸை சம்மில் போடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாட்களில் ஸ்கூலுக்கு போறது பத்தியே ஞாபகமே இல்லாத அளவுக்கு பிள்ளைகள் விடுமுறை நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஸ்கூல் வாசல், ஸ்கூல் எப்படி இருக்கோன்னு கூட மறந்து போகிற ஒரு சூழ்நிலை. என் பிள்ளையனுடைய அலப்பறைகள் தாங்கவே முடியாது. அன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது, வீடியோ ஆஃப் பண்ணிட்டு படுத்து நிற்கிறார். படுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு கிளாஸ் அட்டன் பண்றாட்ட, என்னடா பண்றேன்னா போர் அடிக்குது மம்மி, என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்றாரு. இன்னொரு நாளைக்கு போய் பார்த்தா வீடியோ ஆன்ல இருக்கு, டார்ச் லைட்டை பக்கத்துல இருக்கிற டார்ச் லைட்டை ஆன் பண்ணி வீடியோல காட்டிட்டு இருக்கிறாரு. இப்படி என்னடா பண்றேன்னா சும்மா மம்மி போர் அடிக்குது. இப்படி ஆன்லைன் கிளாஸ் அலப்பறைகள் நிறைய இருக்குது. ஆனா ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் போர்டில் எழுதி போட்டு இதே மாதிரி நீ ஃபாலோ பண்ணி செய் அப்படின்னு சொல்ல, செயல்முறையின்படி செய் அப்படின்னு சொல்றதும் ஃபாலோ. அப்போ பின்தொடருகிறதும் ஃபாலோ பண்றது, ஒரே திசையில போறதும் ஃபாலோ பண்றது, அந்த செயல்முறைப்படி செய்யறதும் ஃபாலோ பண்றது. நான்காவது, அதே கிளாஸ் ரூம் எடுத்துக்கிறேன்னே, டீச்சர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டு திரும்பி பார்த்து சொல்வாங்க, நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களான்னு கேட்பாங்க. டு யூ ஃபாலோ மீ, கேன் யூ ஃபாலோ மீ அப்படின்னு, என்ன நான் சொல்ற காரியத்தினுடைய பொருளை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களா இல்லையான்னு அர்த்தம். இஃப் யூ வாண்ட் டு நோ த மீனிங், மீனிங்கை தெரிந்து கொள்றதுக்கு பேரும் ஃபாலோ தான். ஐந்தாவது ஒரு ரீசன் உண்டு, ஒரு இது உண்டு, அது எங்களுடைய மருத்துவ ஃபீல்டில் ரொம்ப 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 நாங்கள் கேஷுவலாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. அது என்னன்னா, ஒரு நோயை முதல்ல டயக்னோஸ் பண்ணுவோம், அவர்களுடைய சிம்டம்ஸை வைத்து என்ன அறிகுறிகளை வைத்து, இதெல்லாம் கேட்கும்போது கோவிட் தான் ஞாபகம் வருது, இந்த அறிகுறிகளை வைத்து இந்த நோய் தான் இந்த பர்சனுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த நோய்க்குண்டான மாத்திரை மருந்துகளை எழுதி கொடுக்குறோம். அந்த மாத்திரை மருந்துகள் போய் அந்த நோய் வந்து பெட்டரா இம்ப்ரூவ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஜுரம் இருந்துச்சு, இப்போ மாத்திரை கொடுத்ததுல இருந்து ஜுரம் நின்று போச்சுன்னா இட்ஸ் கால் ப்ரொக்னோசிஸ். ப்ரொக்னோசிஸ்னா எப்படி அது அப்படி போகுது, எப்படி வந்து அது டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன், கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீமோதெரப்பி கொடுத்து ரேடியேஷன் கொடுத்து எல்லாம் பர்ஃபெக்டாக ஆனதுக்கு அப்புறமா கூட எவ்ரி மந்த் அவங்கள செக்அப்க்கு மறுபடியுமா கூப்பிட்டு அவர்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதற்கு பேர் என்ன தெரியுமா? ஃபாலோ அப். ஏற்கனவே முடிஞ்சு போச்சு ட்ரீட்மெண்ட், நல்லா ஆயிட்டாங்க, பட் ஒரு ஃபாலோ அப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுக்கும் ஃபாலோங்கிறதுக்கு அர்த்தமாக இருக்கிறது. இப்படி ஃபாலோங்கிற ஒரே வார்த்தைக்கு ஐந்து விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற ஒரு காரியம், என்னை பின்பற்ற நீ ஆயத்தமாக இருக்கிற, ஐ யூ ரெடி டு ஃபாலோ மீ. இந்த ஃபாலோ அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுது எப்பவுமே இந்த பழைய ஏற்பாட்டை குறித்து நான் அதிகமாக நான் தியானிப்பது உண்டு. அந்த பழைய ஏற்பாட்டில் நான் இது வந்து எனக்கு ஆண்டவரே நீங்க, நான் யூஸ்வலாக கேட்பேன், ஒரு வார்த்தையை எனக்கு நீங்க ஆதாரமாய் கொடுங்க, அப்போ நீங்க தான் இந்த வார்த்தையை என்னுடைய வாயில் என்னுடைய இருதயத்தில் விதைக்கிறீங்க என்பதை நான் புரிந்து கொள்வேன் அப்படின்னு நான் அடிக்கடி நான் ஆண்டவர்ட்ட கேட்பேன், ஒரு உறுதி கேட்பேன். இப்போ சமீப நாட்களில் உபாகமம் புஸ்தகத்தை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். உபாகமம் புஸ்தகத்தை டேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் 13:4 இந்த உபாகமத்தை குறித்து நான் அதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த ஒரு விஷயம் அது. உபாகமம் அப்படின்னு சொல்லும்போது அது ஐந்தாவது புஸ்தகம், ஐந்தாவது ஆகமம். ஆனா உபாகமம்க்கு ஆக்சுவலி பேரு டியூட்ரானமி அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு ஆக்சுவல் பேரு செகண்ட் காப்பின்னு அர்த்தம். இப்போ உப தலைவர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தலைவருக்கு கூட இன்னொரு தலைவர். அப்போ உப ஆகமம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆகமத்தை யூ ஹாவ் டு ரெப்ளிகேட் இட், அதை இன்னொரு ஆகமமா மாற்ற வேண்டும் என்ற அர்த்தம். இது ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதற்கப்புறம் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ஒவ்வொரு ராஜாக்களும் இந்த ஆகமங்களை, அதாவது மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களையும் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளையும் ஒரு பிரதியை உண்டாக்க வேண்டும். தே ஹாவ் டு பில்ட் அ காப்பி, தே ஹாவ் டு மேக் அ காப்பி ஆஃப் திஸ். அந்த காப்பியை அவர்கள் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை குறித்து அவர்கள்
வாசிக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும்ங்கிறது தான் ஐடியா. அப்போ அந்த உப ஆகமம் பற்றி நான் வாசிக்கும் பொழுது டேக்ஸ் அனோட்டேட்டட் ரெஃபரன்ஸ் பைபிளில் ஒரு வேர்ட் அழகாக கொடுத்துச்சு, ரிஹர்சல். ஹல்லேலூயா. எதுக்குங்க ரிஹர்சல் பண்ணுவாங்க? ஃபைனலாக ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது, அந்த ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் நடக்கும். அந்த ப்ராக்டிஸ் செஷன் முடியும் பொழுது அந்த ப்ரோக்ராமை முன்கூட்டியே ஒரு ட்ரையல் பார்க்கறது தான் ரிஹர்சல். உபாகமத்துக்கு ப்ராப்பராக டெஃபினிஷன் ரிஹர்சல் இருக்குது. ஏன் தெரியுமா? உபாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே இவர்கள் கானாந்தேசத்துக்குள்ளே போயிட போகிறாங்க. அங்கே போய் ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையான வாழ்க்கையை வாழ போகிறாங்க. அவங்க எப்படி வாழணுங்கிறது ஆண்டவர் ரிஹர்சல் கொடுக்குறார் உபாகமத்தில். இப்படி தான் வாழணும், இப்படிலாம் நீ செய்யணும், இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ 13:4 எடுத்தவங்க வாசிப்பீங்களா? 13:4, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி, அவருக்கு பயந்து, அவருக்கு பயந்து, அவர் கற்பனைகளை கை கொண்டு, அவர் கற்பனைகளை கை கொண்டு, அவர் சத்தத்தை கேட்டு, அவர் சத்தத்தை கேட்டு, அவரை சேவித்து, அவரை சேவித்து, அவரை பற்றி கொள்வீர்களாக, அவரை பற்றி கொள்வீர்களாக அப்படிங்கிற வசனத்தை ஆண்டவர் எனக்கு காட்டினார். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ என்னை பின்பற்றி. ஹல்லேலூயா. We have to follow him first. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி. அப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பயந்து, அவர் கற்பனைகளை கை கொண்டு, அவர் சத்தத்தை கேட்டு, அவரை சேவித்து, அவரை பற்றி கொள்வீர்களாக. ஹல்லேலூயா. பற்றி கொள்ளுகிறதுன்னா என்ன தெரியுமா? பிடிச்சிக்கிறது. உடம்பு பிடி, குரங்கு பிடின்னு சொல்றோம் இல்ல, பிடிச்சிக்கிறது. அப்போ நான் சும்மா ஒரு சின்ன வாசகத்தை மேலே எழுதி வச்சேன். பின்பற்ற வேண்டும் என்றால் பற்றி கொள்ள வேணும் முதல்ல. ஹல்லேலூயா. யூ ஹாவ் டு கிளிங் ஆன் டு ஹிம் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ ஹிம். ஆமென். உங்கள் முன்னாடி ஒருத்தர் போறாரு, பின்னாடியே போறீங்கன்னா தான் பிரச்சனைன்னு வரும்போது அவரை பிடிக்க முடியும். அவர் போற இடத்த விட்டுட்டீங்க, வேற எங்கன்னா நீங்க போனீங்கன்னா பிரச்சனைன்னு வரும்போது அங்க பற்றி கொள்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தான் இஸ்ரவேல் ஜனங்க அந்த நாளில் ஒரு பெரிய லீடர் ஒருத்தர் இருந்தார். யாருன்னா ஆண்டவராக கர்த்தர், நம்மளுடைய கர்த்தாதி கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தார். அழகாக அவருடைய லீடர்ஷிப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவரை பின்பற்றும்படியாய் ஒரு பெரிய அறைகூவலை கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களும் பல போராட்டங்களுக்கு பின்பு அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அவங்க பின்பற்ற ஆரம்பித்த அந்த நிமிஷம் எப்படிப்பட்ட நிமிஷமாக இருந்துச்சு தெரியுமா? It was a magnificent start. ஏன் தெரியுமா சொல்றேன்? அவர்கள் கிளம்பணும் நினைக்கும் பொழுது 10 வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆனா 10th வரும் பொழுது பெரிய கும்பிடு போடுறான் பார்வோன், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு நீங்க போயிடுங்க, எனக்காகவும் வேண்டுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாத்ராகமத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ என்ன தெரியுமா பண்றாங்க? எகிப்தியர் இடத்துல போயிட்டு அவர்களுடைய பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ரொம்ப ரிச் பீப்புளா ஒய்யாரமாய் சந்தோஷமாய் காலரை தூக்கி விட்டு கொண்டு கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நம்மளுடைய கேசஸ் அப்படிதான். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பின்பற்றணும் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஸ்டார்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதை நினைச்சு மனசு பூரி போட அழகா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆண்டவரை பின்பற்றுகிறதற்கு. அப்பா நீங்க போங்கப்பா, என்ன நடந்தாலுமே நான் பின்பற்றுவேன். அப்படிதாங்க அந்த ஜனங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபாலோ பண்றதுக்கு. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, ஹல்லேலூயா, பிரச்சனைன்னு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பிரச்சனையே பெரிய பிரச்சனை, தி ரெட் சீ. அவர்களுக்கு முன்பாக அந்த பெரிய ஒரு கடலே அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. பின்னாடி பக்கம் திரும்ப முடியாது, முன்னாடி பக்கம் போக முடியாது. They got stuck in between. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணும்பொழுது தான் ஐயோ தெரியாம ஃபாலோ பண்ணி வந்துட்டேனோ, இப்படி ஒரு கஷ்டத்துல நான் மாட்டிக்கிட்டேனே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கிளம்பியிருக்கவே மாட்டேனே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இவரை நான் ஃபாலோ பண்ணிருக்கவே மாட்டேனே, இவரை ஃபாலோ பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேனே, நான் சந்தோஷமா தானே ஆரம்பிச்சேன், ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்குதே, நான் என்ன பண்றதுன்னா. அப்போதான் அந்த வசனத்தை சொல்றேன், அவரை பற்றி கொள்ள வேண்டும். பின்பற்றுகிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அவரை எந்த நேரமும் எந்த நாளும் எந்த சூழ்நிலையிலும் பற்றி கொள்ளுகிற அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருந்துச்சுன்னா தான் அவரை உண்மையா ஃபாலோ பண்றோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த அந்த ஒரு சூழ்நிலை அந்த நிமிஷத்துல அந்த நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. நான் சொன்னேன் ஃபாலோ பண்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? சேம் டைரக்ஷன்.
ஆண்டவர் அவர்களை எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு டுவர்ட்ஸா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஆனா இவங்களுடைய இதயங்கள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்போது எல்லாம் என்ன சொல்றாங்க எகிப்துக்கு நாங்க போகணும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு யோசிச்சு பாருங்களேன் ஒரு போட்ல ஒருத்தர் உங்களுக்கு துடுப்பு போட்டு ஒரு பக்கமா அவங்களை இழுத்துன்னு போறாரு நீங்க ஆப்போசிட் சைடுல துடுப்பு போட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா போட் நகரும் ஸ்டக் ஆயிடும் அதே சிச்சுவேஷன்ல தே காட் ஸ்டக் பட் காட் வாஸ் கிரேஷியஸ் அன்டு தம் ஏன்னா அவர் பண்ண ப்ராமிஸ் அப்படி நான் உன்னை கூட்டின் போறேன்னு சொல்லிட்டா உன்னை அழைச்சி உன்னை பின்பற்றி நான் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா உன்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நான் உண்மை உள்ளவராயிருப்பேன் ஹல்லேலூயா எவ்வளவு பிரச்சனை நடுவில் வந்தாலுமே ஐ வில் பி தேர் ஃபார் யூ அப்படிங்கிறத அவங்களால பிலீவ் பண்ண முடியல ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார் இட் வாஸ் அ ட்ரிமெண்டஸ் ஒரு அற்புதம் ஏன் தெரியுமா நான் ஏன் அதை ஒரு பெரிய அற்புதம் சொல்றேன்னா அதுக்கு மேல மனுஷனால யோசித்து ஒண்ணுமே பண்ண முடியாது முன்னாடி கடல் பின்னாடி பார்வன் இப்படி போனாலும் பிரச்சனை அப்படி போனாலும் பிரச்சனை இதுக்கு மேல ஹியூமன் இம்பாசிபிலிட்டிஸ் இது எப்படி ஆகுமோ அவங்க எல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க கடலுக்கு நடுவில் ஒரு வழி பிறக்கும்ன்ட்டு நீங்களும் நானுமே கற்பனை பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் அன்லஸ் நம்ம படிச்சதுனால நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படி ஹியூமன் இம்பாசிபிலிட்டிஸ் எங்க இருக்குதோ உங்க வாழ்க்கையில அன்னைக்கு தான் டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்கும் ஆமென் ஹியூமனா என்னால என்ன இது எப்படி ஆகுமோ அப்படின்னு மரியாள் சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்குது கனவுனே இல்லாம நான் எப்படி நான் வந்து கர்ப்பம் தரிக்க முடியும் ஹியூமன் இம்பாசிபிலிட்டி அன்ற சொல்றாரு மனுஷனால் இது கூடாது தம்மகல தேவனால எல்லாம் கூடும் ஹல்லேலூயா ஹியூமன் இம்பாசிபிலிட்டி அந்த நேரத்துல இருந்துச்சு நீங்க ஸ்டக்கான விஷயங்களில உங்களால இனிமே எதுவும் செய்ய முடியாதுன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வரும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார் அது ஒரு பெரிய ஒரு அற்புதமா இருக்கும் ஆமென் நீங்க நினைச்சு பார்க்காத அற்புதமா இருக்கும் ஒரு பெரிய ஒரு அற்புதம் செஞ்சு அது ரெண்டா பிளந்து கடலை ரெண்டா பிளந்து நடுவுல அவரை நடக்க வச்சு கொண்டு வந்துட்டாருங்க அவருடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா இந்த ஒரு அற்புதம் போதும் என் பிள்ளைங்க என்னை நம்புகிறதற்கு நினைச்சிட்டாரு தெரியாம எத்தனை அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கிறோம் கிடைச்சிருக்கோம் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய கிருபையினால எத்தனை அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம் அடிக்கடி சொல்வாங்க ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னா பெரிய குண்டால சாப்பாடு ஓல கொதிச்சிருந்தாலும் நீங்க அது வெந்திருக்குதான் பாக்குறதுக்கு மொத்தத்திலயுமா கைவிட்டு பாக்குறீங்க ஒரே ஒரு ஒரு பருக்கிய கையில எடுத்து தொட்டு பாக்குறீங்க அப்போ நீங்க ஃபாலோ பண்ற தெய்வத்தை நீங்க நம்பி அவருக்கு பின்னாடி போறீங்கன்னா அவர் ஏதாவது உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்துட்டாருங்கிறது உங்களுக்கு தெரியும்னா யூ ஹாவ் டு கீப் பிலீவிங் இன் தட் ஹல்லேலூயா அது அவர் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மகளே இதையே நான் செஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் உனக்கு ஏற்பட போற பசிய நான் தீர்க்காம இருப்பேனோ இதுக்கப்புறம் உனக்கு ஏற்பட போகிற தாகத்தை நான் தீர்க்காம இருப்பேனோ இந்த நம்பிக்கை கூட உனக்கு இல்லையான்னு ஆண்டவர் கேக்குறாரு கடலையே உனக்காக பிளந்தேனே ஆண்டவர் ரொம்ப டயர்டானதுக்கு ரீசன் அதுதான் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை செய்துட்டு நான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன் இனியும் என் மேல உன் லீடர் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ என்னை பற்றிக்கொள்ள உனக்கு ஆயத்தமா இல்லைன்னா நான் என்ன பண்றதுன்னு தெரியல இத்தனை 10 முறை என்ன பரீட்சை பாக்குறீங்களே பசி எனக்கு பசிக்குது எனக்கு தண்ணி இல்ல பசி இல்ல ஆண்டவர் தண்ணி கொடுத்தார் பசி இல்ல காடைகளை கொடுத்தார் மன்னாவை கொடுத்தார் ஹி வாஸ் தேர் எல்லாவித குறைகளையும் அவர் நீக்கி போட்டார் ஏன்னா அவருடைய எண்ணம் எல்லாம் ஐ ஹாவ் டு டேக் மை பீப்புள் டு தி ப்ராமிஸ் லேண்ட் ஆமென் எல்லாத்தையும் பண்ண அழகான ஒரு வசனத்தை நான் வாசித்தேன் எடுத்துவங்க வாசிப்பீங்களா உபாகமம் 1:31 உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரையில நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலேயும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே ஹல்லேலூயா அந்த லீடர் எப்படிப்பட்ட லீடர் தெரியுமா அவர்களை சுமந்து கொண்டு வந்த லீடர் ஆமென் அவரை பின்பற்றுகிறதுனால ஏற்படுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கி என்ன தெரியுமா நம்மளை அவர் சுமந்து கொள்பவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா இதை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு இம்மிடியட்டா எனக்கு இந்த 100 ஆடுகளினுடைய பேரபிள் தான் ஞாபகம் வந்துச்சு அந்த மெய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்துச்சு அதுல ஒன்னே ஒண்ணுதான் காணாம போயிடுச்சு நியாயமா பார்த்தா அப்பா 99 இருக்குது எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் வீட்டுல அவரால சும்மா இருக்க முடியல நான் அப்படியே யோசிச்சு பாக்குறேன் அவருக்கு நைட் எல்லாம் தூக்கம் வந்திருக்காது அதனாலயோ என்னவோ தெரியல தோ இஸ்ரவேலை காக்குற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை
ஏன் தொழுவத்தில் இருக்கிற ஒரு ஆடு என்னை பின்பற்றி வந்த ஆடு என்னை பின்பற்றாதபடிக்கு பின்னே போய் வேற ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்குது எங்கயோ இருக்குது ஏன் கூட அது இல்லன்னு சொல்லி நினைச்சு அந்த மேய்ப்பனுக்கு தூக்கம் வராது அவர் செய்த விஷயம் என்ன தெரியுமா 99 விட்டுட்டு ஹல்லேலூயா அதே மந்தையில சேஃபா இருக்கு அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை அவர் போய் தேடி தேடி கண்டுபிடிச்சு முள்ளுகளிலிருந்து அதை விடுவித்து இன்னைக்கு சொல்றேங்க ஆடு மேய்ப்பன் முன்னாடி போனா ஆடுகள் பின்னே தொடரும் இதுதான் நியாயமா நடக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும் முள்ளுல மாட்டி எடுத்து தூக்குனதுக்கு அப்புறமா நான் முன்னாடி போறேன் மரியாதையை பின்னாடி வந்து சேருன்னு சொன்னாரா அந்த மேய்ப்பன் தூக்கி ஹி நோஸ் என் தோல் மேல என் பிள்ளை இருந்துச்சுன்னா வேற வழிய போறதுக்கு வாய்ப்பே இல்லை என் தோல் மேல என் பிள்ளை இருந்துச்சுன்னா நான் எங்க போறேனோ அங்கதான் வரும் என் தோல் மேல என் பிள்ளை இருந்துச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் நினைச்சாரு தூக்கி தோல் மேல போட்டாரு அழகா வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு ஹல்லேலூயா அப்படி இந்த லீடர் இந்த காட் தி ஃபாதர் தன்னுடைய தங்களுடைய ஜனங்களை அவர் லீட் பண்ணி கொண்டும் பொழுது தகப்பன் சுமக்கிறது போல அவர் சுமந்து கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு என் சகோதரனே சகோதரியே ஆண்டவர் பின்பற்றணும்னு நீ நினைச்சன்னா உனக்கு அவர் அவர் பின்பற்றுகிறது பெரிய விஷயம் கிடையாது ஸ்டார்டிங்ல சந்தோஷமா இருந்தா அதை நினைச்சு அதை நினைச்சு பூரிப்பாகிறத பார்க்கிலும் வழியில வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் என் லீடர் என்னை என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வரணும் என் லீடர் எப்பேற்பட்ட பிரச்சனை ஆனாலும் என்னை அக்கறையில கொண்டு போய் சேர்ப்பார் என்ற நம்பிக்கை வரணும் என் லீடர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கை வரணும் என் லீடர் ஏற்கனவே என் லைஃப்ல ஒரு பெரிய அற்புதம் செஞ்சிட்டாரே அதே போல செய்வாருங்கிற விசுவாசம் நம்மளுக்குள்ள வர்த்திக்க செய்யணும் இது எல்லாவற்றுக்கும் ஒரே பேர் நான் சொல்றேன் அவரை பற்றி கொள்ள வேண்டும் அவரை பின்பற்றணும்னா அவரை பற்றி கொள்ள வேணும் ஆமென் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்ன வந்தாலும் நம்புவேன் என்னே சமீபரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தாய் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் அவரை என் நேரமும் என் நாளும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த பிரச்சனைகள் நடுவிலையும் கூட அவரை பற்றி கொள்ளுகிறவர்களாய் நம்ம இருக்கணும் ஹல்லேலூயா ஓல்ட் டெஸ்டமென்ட் வாசிக்கும் போது நியூ டெஸ்டமென்ட் குறிச்சு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை சப்பா நீங்க அழகா சொல்லியிருக்கீங்களே உங்களை எங்களால மறக்க முடியாது என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேனே என்று சொல்லி உங்க சீஷர்கள் எல்லாரையும் நீங்க கூப்பிட்டீங்க ஆண்டவரே என் பின்னே வாங்க என் பின்னே வாங்கன்னு கூப்பிட்டீங்க இட் வாஸ் ஆக்சுவலி அ கமாண்ட் என் கூட வரீங்களா அப்படின்லாம் கேட்கல பெர்மிஷன்லாம் கேட்கல இயேசு சுவாமி என் பின்னே வாருங்கள் உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களை ஆக்குவேன் அப்போ எனக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு உங்க மத்தியில நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8 திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் மத்தேயு 8 அதுல 21 வசனத்துல இருந்து 27 வசனம் வரையில இந்த சீஷர்கள் பின் செல்லுகிறத குறிச்சுதான ஒரு ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம் அதுல ஒரு சகோதரன் வந்து சொல்றாரு இதே காரியத்தை தான் இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷத்திலையும் 9 நம்ம வந்து வாசிக்கிறோம் 57-62 முதல்ல ஒருத்தர் வந்து சொல்றாரு என்ன வந்தாலும் ஆண்டவரே உங்க பின்னாடி நான் வரேன் அவரே தானா வந்து வாலண்டியர் பண்ண சொல்றாரு I will follow you wherever you go. நீங்க எங்க போறீங்களோ நான் உங்க பின்னாடி வரேன் அப்படின்னு தென்னாவிட்டா அழகா பைபிள் சொல்லுது ஹி போஸ்டட் அப்படின்னு சொல்லுது அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா ஏசுவாமிய பின்பற்றுகிறதுங்கிறது பெரிய விஷயம் அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நினைக்கிறேன் ஐ கேன் டூ இட் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா அலட்சியமா பேசின அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் சொல்றாரு மைனர் அதான் குடும்பம் ஆண்டவர் சொல்றாரு நரிகளுக்கு கூடுண்டு பறவைகட்கு குழி உண்டு நரிகளுக்கு கூடுண்டு பறவைகட்கு குழி உண்டு நரிகளுக்கு என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்லை என் நேசரேசுவுக்கோ
சொல்லணும் தெரியுமா? யூ ஹாவ் டு பே அ காஸ்ட் மகனே, என்ன நீ ஃபாலோ பண்ணணும்னா ரெடியா இருக்கிறியான்னு கேட்கிறார். யூ ஹாவ் டு பே அ காஸ்ட். அடுத்தது ஒரு சகோதரர் 28 21 சொல்லுகிறது, அவருடைய சீஷர்களில் வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே முன்பு நாம் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க, என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும், நான் போய் புதைச்சிட்டு வர ஆண்டவரேன்னு சொல்றார். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். ஆமென். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப உடனே இவன் யோசிக்கிறான், மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டோம்னா அப்ப அந்த குரூப்புக்கு பேர் என்ன? மரித்தவர்களுடைய குரூப். செத்து போனவர் ஒருத்தர், அவர் அடக்கம் பண்ண போறவங்களும் மரித்தோர் லிஸ்ட்ல இருக்கிறாங்கன்னா அந்த குரூப்பே இப்ப என்ன குரூப்பு? மரித்தவர்களுடைய குரூப். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா என்ன கூப்பிடுறாரு, வா அங்க அந்த குரூப்ல நீ இருக்க வேண்டானா, இவன் என்ன நினைச்சிருப்பானா, அப்ப எனக்கு மரித்தவர்களிடத்துல எனக்கு இல்லை, எனக்கு ஜீவனை கொடுக்க போறாரு. ஐ எம் ஃபுல் ஆஃப் லைஃப், நான் ஜீவனோட இருக்க போறேன். எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இவருக்கு பின்னாடி போனா எனக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். நான் மரித்தவர்களுடைய கூட்டத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்பி அவர் போன படகுல அவர் ஏறிட்டார். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, 23 அவர் படவில் ஏறின போது, அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். முன்னாடி லீடர் போயிட்டாரு, படவுல ஏறிட்டாரு, ஃபாலோ பண்ணி இவங்களும் போய் படவுல போய் ஏறிட்டாங்க. என்ன ரீசன்? என்ன மைண்டோட? நான் மரித்தவர்கள் கூட்டத்துல இல்ல, நான் வந்து ஜீவனுள்ளோர் கூட்டத்துல நான் இருக்கிறேன். அவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜீவன் வாஸ் டிஃபரண்ட். ஹல்லேலூயா. இப்ப வச்சார் ஆண்டவர், ஆப்பு வச்சார். என்ன அவ்வளோ ஒரு பெரிய புயல் காற்று, கடல் அந்த படவு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டா இருக்கிறது. ஒரு நிமிஷம் அவர் அவங்க நினைச்சாங்களா என்னன்னு தெரியல, என்னுடைய கற்பனை. இதுக்கு பெசாம நான் அங்கேயே இருந்திருக்கலாமே, இவரை நம்பி இவருக்கு பின்னாடி வந்து தைரியமா இந்த படகுல ஏறினா எனக்கு அவங்க எல்லாம் மரித்தவர்கள் கூட்டம்னு சொல்லிட்டாரு, அப்ப இவர் கூட வந்தா எனக்கு ஜீவன் கிடைக்கும் நம்பி நான் வந்து ஏறிட்டனே, இப்போ நானும் அந்த மரித்தவர்கள் ஒன்றா மரித்தவர்களில் ஒருவரை போற நான் ஆகி விடுவேனோ அப்படின்னு சொல்லி பயந்து அவர் சொல்றாங்க. வந்து அவரை எழுப்பி என்ன பண்றாரு, இயேசு சுவாமி அழகா போய் தூங்கிடுறார். ஹல்லேலூயா. அப்படியே யோசிச்சுட்டு இருந்த 2 முன்னாடி சொல்றாரு, மனுஷனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்றாரு, அழகா வந்து தூங்கிடுறாரு தலை சாய்ச்சி. வந்த சீஷர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, அவரை எழுப்பி ஹல்லேலூயா. என் கணவர் இடத்துல சொல்லிட்டு இருந்தேன், அப்பா அவரை எழுப்புகிறது என்ன தெரியுமாப்பா, அவரை ஜெபத்துல கூப்பிடுகிறது தான் அந்த எழுப்புகிறதுக்கு சமானம். ஆமென். We are drawing God's attention. ஒரு பிரச்சனை அவரை பின்பற்றுகிறதுனால ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வருதுன்னா, பிரச்சனை வராம இருக்காது, வரும். பிரச்சனை வருதுன்னா நாம் அவரை கொலுக்கி அவரை எழுப்ப வேண்டும். எப்படி தெரியுமா? நம்ம ஜெபத்தினால அவர்களை எழுப்பி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஜீவனை நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லி மரித்தவர்களை விட்டுட்டு நான் உங்க முன்னாடி வந்தோமோ, இப்ப அந்த ஜீவனே தத்தளித்து கொண்டிருக்கிறதே அப்பா. ஆண்டவர் அழகா எழுந்துச்சு சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் நீங்க பயந்தீங்க? நான் சொன்ன ஜீவன் உலக பிரகாரமான ஜீவன் இல்ல, நான் சொல்லுகிற ஜீவன் அந்த நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இயேசு சுவாமியினுடைய ஒவ்வொரு வார்த்தையும், அவருடைய பார்வையும், அவருடைய நினைவும், அவருடைய ஏக்கமும் எல்லாமே தேவராஜ்யத்துக்குரியவைகளாக இருந்துச்சு. He did not think anything related to the world. அப்போ அவரை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் தெரியுமா? தேவராஜ்யத்தை சிந்திக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அதை தான் மத்தே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இன்றைக்கு வாசிக்க கேட்ட பகுதியில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 ஆண்டவர் இதே காரியத்தை சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இதே சிச்சுவேஷன் தான் அங்கேயும் சொல்லப்படுகிறது. 60 அவர் அதை மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். ஹல்லேலூயா. நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி மத்தேயில வாசிக்கிறோம், அதே காரியத்தை லூக்கால வாசிக்கிறோம். இப்போ பின்பற்றி வாக்கு பதிலா என்ன வருது அங்க? தேவ ராஜ்யத்தை குறித்து நீ பிரசங்கி. கர்த்தரை பின்பற்றுகிறதற்கு ஒரு ஒரு காரியம்னா, அவரை பின்பற்றணும்னா நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தெரியுமா? தேவ ராஜ்யத்தை குரியவைகளா நம்ம இருக்கணும், குரியவர்களாய் நம்ம இருக்கணும்.
நம்முடைய திங்கிங் எல்லாமே தேவ ராஜ்யத்துக்கு ஏதுவா இருக்கணும். இந்த உலக பிரகாரமாவே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. நான் பேதுரு அதான் சொன்னார், அப்பா நீங்க எல்லாம் சாக கூடாது இயேசுவே, நீங்க உங்களுக்கு சாவே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, நீ பூமிக்குரியவைகளை குறித்து நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிற, தேவனுக்கு அடுத்தவைகளை குறித்து நீ சிந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ ஜீசஸ், உங்களுடைய நினைவு பேச்சு எல்லாமே தேவ ராஜ்யத்தை குறித்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை சொல்றாரு, நான் முன்ன ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டாரு, அவர் சொல்றாரு நான் பின்னாடி போயிட்டு என் வீட்டில் போய் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு வரேன். ஜீசஸ் எஸ் நோ 62 வசனத்துல, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ரெண்டு விஷயங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். பழைய ஏற்பாட்டு தெய்வத்தை ஃபாலோ பண்ணி வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க நிலை குலைந்து போனதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? பின்பற்றுகிறவர்கள் அவரை பற்றி கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும், ஆனா அவங்க பற்றி கொள்ளலை. வசனம் சொல்லுகிறது அவ்வளவு பேரும் ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல் ஏற்பட்டு 40 வருஷம் அவங்கள சுத்த வச்சார் பார்த்தீங்களா, 38 வருஷம் வரையில தேர் வாஸ் சைலன்ஸ். ஏன் தெரியுமா? அங்கிருந்து புறப்பட்ட அவ்வளோ பேரும் மடிந்து போகிற வரையில. ஆனால் வசனம் சொல்லுகிறது ரெண்டு பேரு தான் கானானுக்குள் பிரவேசிச்சாங்க. அதுல யோசுவா ஒருத்தர், காலேப் ஒருத்தர். யோசுவா 14 போய் வாசித்து பாருங்க, உத்தமமாய் அவரை பின்பற்றினார்கள் என்று வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உத்தமமாய் அவரை பற்றி கொண்டதுனால அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிச்சாங்க. இன்றைக்கு இஃப் யூ டிசைட் டு ஃபாலோ காட், அவரை பற்றி கொள்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். இயேசு சுவாமியினுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அவரை பின்பற்றணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நட பேச்சு எல்லாமே தேவ ராஜ்யத்துக்குரியவைகளாய் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. யூ கேன்னாட் திங்க் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த ராஜ்யத்து இந்த பூமியை குறித்ததான காரியங்கள் நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது அவரை பின்பற்றுவதற்கு நம்ம விலகி போய் பின்மாற்றத்திற்கு போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றணும் நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் டு திங்க் அபவ். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது இந்த பூமியில நம்ம வாழற நாள் வரையில எல்லாவற்றையும் நம்மளுக்கு கூட கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நம்ம தேடும் பொழுது இவைகள் எல்லாம் என்னது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை போட்டுப்போம், எல்லாம் நம்மளுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன், ஜீசஸ் நான் சொன்னேன் கமாண்ட் பண்ணாரு என் பின்னே வா அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணாருன்னு சொன்னேன். ஆனா அவர் பாடுபட போகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்ச அந்த நாள்ல அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், God gives each of us a choice to follow him. முன்னாடி அவர் சீஷர்களை அழைத்தது ஒரு கட்டளை கொடுத்து அழைச்சாங்க, நீ வா என் பின்னாடி. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், if you want to follow me, if you wish to follow me, தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். என் சகோதரனே, சகோதரியே, இயேசு சுவாமியை பின்பற்றினா நீ பயங்கர சூப்பராக இருப்ப, நீ இப்படி இருப்ப, அப்படி இருப்ப அப்படின்னு ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் கொடுக்கல. என்னை நீ பின்பற்றணும்னு நீ முடிவெடுத்துட்டேன்னா உன் சிலுவையை நீ சுமக்க வேண்டும், நான் போகிற பாடுகள் வழியாய் நீ பாடுபட வேண்டும், அந்த பாடுகள் மத்தியில உன்னை காப்பாற்றி உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்கு நான் இருக்கிற மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாள் வரையில, ஆண்டவரோடு நம்ம சேருகிற அந்த நாள் வரையில அவர் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் அந்த தேவ ராஜ்யத்தை குறித்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சாய்ஸ் உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறார். இஃப் யூ விஷ் டு ஃபாலோ மீ, நீ என்னை பின்பற்ற விரும்பினால் உன்னை நீ வெறுத்து, ஹல்லேலூயா, சிலுவையே சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். அப்பதான் தேவ ராஜ்யத்திற்கு தகுதி நமக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போறோம்.
அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருப்போம். அப்பா உம்மை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கம் எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே. பின்பற்றுகிறது நீங்க முன்னாடி போகும்பொழுது நான் பின்னாடி உங்க பின்னாடியே வரணும். நீங்க எந்த திசையில போறீங்களோ அந்த திசையில நான் திருப்பி வரணும். நீங்க என்ன செய்யறீங்களோ நான் அதையே நான் திருப்பி செய்யணும். ஹல்லேலூயா. அப்பா நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்றீங்களோ இந்த சீஷர்கள் போல இந்த பூமிக்குரிய ஜீவன் இல்ல அந்த நித்திய ஜீவனை குறித்து அந்த பொருளை நீங்க விளக்கும் போது அதை அறிந்து கொள்ளுகிற அந்த அந்த பின்தொடரல் எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த பின்பற்றுகிற தன்மை எனக்கு வேணும் ஆண்டவரே. I want to understand what you're trying to tell me. Hallelujah. இப்படி உமை பின்பற்றணும் நான் ஆசைப்படுறேன். இதற்கு கிரயமா நான் என் சிலுவையை சுமக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய சித்தமா இருந்துச்சுன்னா Lord help me to carry my cross. Lord help me. என்னையே நான் வெறுத்து விட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்நாளில் இருக்கிற போதனைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சிட்டுனா நீ பெரிய மனுஷன் ஆயிடுவ, நீ அப்படி ஆயிடுவ, நீ இப்படி ஆயிடுவ, உனக்குள்ள எந்த ஒரு குறையும் இருக்காது, நீ நிறைவுள்ளவனா இருப்ப, நிறைவுள்ளவளா இருப்ப, உனக்கு எதுவுமே இருக்க எதுவுமே வந்து கஷ்டமே இருக்காது என்று சொல்லி போதிக்கிறவர்கள் மத்தியில நீங்க தெளிவா சொல்றீங்க ஆண்டவரே. நீ என்னை பின்பற்றணும் நீ விரும்பினா, இஃப் யூ விஷ் டு ஃபாலோ மீ யூ ஹாவ் டு பேர் யுவர் கிராஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளில் கூட அப்பா எங்களுடைய ஆத்மாவுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். தேவ ராஜ்யத்தை குறித்து நாங்கள் சிந்தனைகள் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படியாய் நாங்கள் இந்த நேரத்தில் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய சரீரம் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மா ரட்சிப்படையணும், எங்களுடைய ஆத்மா ரட்சிப்படையணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு அழகான பாடலை மாத்திரம் நான் பாடி நான் முடிக்க ஆசைப்படுறது. மலையாளத்தில் இருக்கிற ஒரு பாடல். ஹல்லேலூயா. மண்ணில் சௌபாக்கியம் நீடானாய நாயாலும் இந்த பூமியில இருக்கிற எல்லா ஃபார்ச்சூன்ஸ் இல்ல எல்லா லாங் லைஃப் நீங்க பெற்றுக்கொண்டாலும் ஆத்மம் நஷ்டம் அடைந்தால் எந்த ஒரு பலனும் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கப்பா ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, அவரை உண்மையாய் பற்றி கொண்டு பின்பற்றும் பொழுது நம்முடைய ஆத்மா ரட்சிப்படைகிறது. இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து கேளுங்க, என்னுடைய ஆத்மாவை ரட்சிங்க ஆண்டவரே. சொந்தமாய் ஒன்றுமில்லை சர்வதும் நஷ்டமடையாத படிக்க ஆண்டவரே. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஏக்கமோ உம்மை பின்பற்றுகிறதுனால ஏற்படுகிற அந்த பெரிய ஒரு ஸ்லாக்கியமோ எங்களுக்கு அப்பா எங்களுக்கு நீங்க இந்த நேரத்துல தருவீராக ஆண்டவரே. ஆண்டவர் we have decided to follow you. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பிரச்சனைன்னு வரும்பொழுது நோ டர்னிங் பேக்ங்கிற வைராக்கியத்தை இந்த நாள்ல எங்க ஒவ்வொருத்தர் மத்தியிலையும் அப்பா நீர் ஏற்படுத்துவீராக சுவாமி. இந்த மண்ணில சௌபாக்கியம் நீடா இருந்தாலும் எங்களுடைய ஆத்மம் நஷ்டமானால் அதுல பலம் எவ்விட ஆண்டவரே? எங்க இருக்குது? எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையே ஆண்டவரே. ஒரு விசையாய் உம்மை பின்பற்றுகிற அந்த பெரிய பாக்கியத்தை முன்வைத்த கால பின் வைக்காத படிக்கு ஒரு பெரிய வைராக்கியத்தை இந்த நாள்ல எங்களுக்கு ஏற்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமா இருந்தால் ஆண்டவரே இந்த நாள் இல்ல நான் வாசித்த கடந்த 4 வருஷங்களில் 21 பேர் இந்திய தேசத்துல கர்த்தருக்கென்று இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். அப்பா உம்முடைய சித்தமா இருந்துச்சுன்னா உமக்காக மறிக்கவும் என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் பார்த்து கேட்போம். There is no turning back. அப்பா நீர் தொங்கின அந்த சிலுவை என் முன்பாக இருக்கிறது ஆண்டவரே.
இந்த உலகம் எனக்கு பின்பாக போகட்டும் அப்பா எல்லா துதி கன மகிமை உம்மொருவருக்கு மட்டுமே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்